இன்சல்ட் கிரவுட். என்னடா ஸ்ரீதர் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி போயிருக்குது, இவங்களுக்கு யார் சொல்லி அனுப்புறா? வேற யார் சொல்லி அனுப்பியிருப்பா? என்ன உங்க அம்மாவோட வேலைதான். இருக்கும் இருக்கும், அவங்க தானே ஆடம்பரமா செய்யலன்னு வருத்தப்பட்டாங்க. எப்படியோ கூட்டம் சேர்ந்து போச்சு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடாம அனுப்பிச்சா நல்லா இருக்காது. இப்ப என்ன செய்யறது? ஐயரை கூட ஏன் ஐயரையே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா என்ன செய்யறது, இதெல்லாம் செய்ய வேண்டியது நீங்க. சாமான்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன், தாராளமா எல்லாம் செய்யுங்க. ஐயர இந்த மாடு உனக்குத்தான், வாங்கடா. என்ன உரிமை இருக்குங்கறத இந்த மாதிரி நேரத்தில் என்ன காட்டணும்? தான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னொருத்த செய்யறதுக்கு விடலாமா? அம்மா அம்மா, ஏமா இந்த நிலைமைக்கு வந்து கூட உனக்கு இவ்வளவு சூதுவாதம் நிறைஞ்ச புத்தி? சூதுவாதா? அப்படி சொல்லு அம்மா, புரிஞ்சு போச்சா? அவன் யோகித என்ன இருந்தாலும் ராபகதூர் மனைவி இல்ல. அடிக்கிற கைதான் பார்க்க முடியும் மணந்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் பிள்ளைகளுக்கே இல்ல, தகப்பனுக்கு கர்மம் செய்யணும் என்கிற அக்கறை. எங்கிருந்தோ வந்த உரைக்கனடா தலையெடுத்து இத பாரு, முடிவா கொண்டு போய் இனி இந்த வீட்டு பக்கம் அப்படி வந்து இந்த வாசப்படி மிதிச்சு என் பிணத்தவா நீ காண முடியும். நீ என் பிணத்தவா காண வேண்டாம். அந்த கழையும் மனசுல இவ்வளவு கபடநாடகம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில அவங்களால வேற என்ன செய்ய முடியும்? நீங்க அந்த வீட்டுக்கு எப்ப போனாலும் ஏதோ ஒரு தகராறு வந்துகிட்டேன். என்னையும் தெரியாதுன்னு சொல்லுவேன். நானும் முரட்டுத்தனமா அந்த தண்டால் எடுத்துக்கிட்டு இந்த ரோலர் தூக்கிட்டு இருக்கிறனால தானே எல்லாரும் என்ன படிக்காத பையன் சொல்றீங்க. இத பாருங்க, உங்களை பத்தி நான் ஒரு காலம் அப்படி நினைக்கிறேன். வேற எப்படி நினைக்கிறீங்க? படிச்சவங்களை விட நல்ல பண்புள்ளவங்க தான் பெரியவங்க. நீ என்னமோ போனா போதுன்னு சொல்ற, ஊர்ல உள்ள பையனா என்ன சொல்லலாம்? கூடிய சீக்கிரத்துல அவங்கன்னு சொல்லுவாங்க. என்ன தங்கச்சி என்ன தகராறுங்க? பாருங்கண்ணா, சாப்பிட கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஏமாச்சான், கர்மாதி காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு விக்கணுங்கிற? தங்கச்சி நீ பேசாம போய் இணைய போடு, நான் ஆளை தள்ளி விடுறேன். மச்சான் இதா மச்சான், இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் பொருளாதாரம் இருப்பேன் பாத்துக்க. கமலா, காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொந்தக்காரங்க இருக்கும் போதே இந்த வீட்டுல உனக்கு உண்டாடுத்த சாத்திரப்படுத்திக்கிறதா நல்லது.
சாசனம் படுத்திக்கிறது என்னம்மா, இந்த மாடி பூராவே நானே வச்சுக்கிட்டுதான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? சொல்றது என்ன? நான் நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம், சும்மா இருங்க, உங்களை கேட்கல. ஆமா, மாடியை வச்சுக்கிற நீங்க சமையலுக்கு என்ன பண்ணுவீங்க? கீழே வந்துகிட்டும் போய்கிட்டும் தானே இருக்கணும். அதுக்கு தாண்டி கமலா நான் சொல்றேன், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இத பாருமா, நான் மாடியில ஒரு அறை ஏற்பாடு பண்ணிக்கிறேன், உங்க வம்புக்கே வரல. மாமியோ ராஜமாவையோ கீழே வாங்கூட வச்சுக்கிறேன். ஓ, நான் கீழே இருக்கேன், மங்களாவுக்கு துணைய. எனக்கு ஒண்ணும் துணை வேண்டாம். வீட்டுக்கு மூத்த மருமகன் உரிமை கொண்டாடுற நீங்க என்ன இவங்களை வச்சு காப்பாத்தணும்? கண்ட உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறீங்கன்னு கொட்டி வச்சிருக்கு. என்னடி கமலா இப்படி பேசுறேன்? இந்த ரெண்டு பேரையும் நம்பி தலைவி தாங்க வச்சிருக்கேன். தங்க இருந்த அறவே இருக்க போறேம்மா, நீங்க யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்க எங்க வேணும்னாலும் இருந்துருவீங்க. கீதா பயப்படாதீங்க, நான் ஒண்ணு உங்க கூட இருக்க மாட்டேன். எங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். என்னடி இது, அம்மா மனசு நோக வைக்கிறீங்களே, இது நல்லா இல்லடி. அப்போ அம்மா உங்க சிப்பா இருக்க, தனிக்கே நிக்க நிழல் இல்லையா? ஊராருக்கு தண்ணீர் வந்தது போட்டானா? வாழை வச்சு நாம போனாலும் பேசுறதுல ஒண்ணு குறைச்சது இல்லை. முழிக்க முடியாம நடந்துகிட்டேன். இப்ப என் சம்சாரம் என்னையே எழுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல கேஸ் போட போறலாம். ஆமா, இருக்குடா கேஸ். நம்ம குடும்ப சொத்துல அவளுக்கும் பங்கு வேணுமா? அப்படியா? அவ்வளவு தைரியமா அவளுக்கு? அவளுக்கு தைரியம் இல்ல மாமா, அவளுக்கு ஒரு மாமா இருக்கான், அவன் மகா முரண. அவங்கிட்ட சொல்றேன்னு போயிருக்கான். தமிழி பயல முரடனாவது தனியனாவது எவன்டாவன் பாக்காமா? அப்படியா? புண்டாட்டிய காப்பாத்த வக்கலார பையன் சாமியாரா போயிடுறேன்னு சொன்னான். ஆமாத்தா, அவர் பேசுன வேகத்தை பார்த்தா நிஜமா சாமியாரா போனாலும் போயிடுவார் போல இருக்கு. சொல்றான் எவனும் போக மாட்டா, நீ சும்மா இரு. இந்த வர இவர் கூட தான் கொஞ்ச நாளா என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. தவா நிறுத்தடி, நான் சொன்னபடி போனமா இல்லையா? போனீங்க, போன மூணா நாள வயிறு காஞ்சி சோறு சோறுங்க தன்னாகல வீட்டுக்கு வந்து சுருண்டு விழுந்தீங்க. ஐயா மறந்துட்டாங்க. என்ன செய்யறது, என் சரீரத்தை பார்த்தவன ஒரு பயனும் பிச்சை போட மாட்டேன்ட்டான். கணக்க கூட்டி பார்த்தேன், சாமியாருக்கு ஆதரவு கிடைக்கலன்னு தெரிஞ்சது, திரும்பி வந்துட்டேன். ஆனா நீங்க என்னங்க, நீங்க இந்த காலத்துல எல்லா அளவுக்கும் ஆதரவு கொடுக்க நாலு பேர் வந்துடுறாங்களே, அது நினைச்சுட்டு எங்கேயாவது போயிட்டான்னா என்ன பண்றது? விட்டுருவானா? தாரன் சொன்ன மாதிரி கேச போட்டு அந்த பேரை சந்தி சிரிக்க வச்சிடுவேன். எந்த பையன் உன் மேல கேஸ் போடுறான்னு பாக்குறேன்டா. அவன் சாதி சொன்ன படையெல்லாம் தாட்டிட்டு வரட்டும். ரோலர் தூக்கின உடம்புடா, என் மச்சாதி கூட வச்சுக்கிட்டு அவனை பறக்க விட்டுற. பறக்க அவனை பறக்க விடுறது இருக்கட்டும், முதல்ல அவன் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டான்னா அப்புறம் நாம பணத்துக்கு எங்க போறது? மச்சா என்ன முதல்ல உன் பையனை பார்த்து உன் கேச முடிச்சிடுவான், அப்புறம் நம்மளது ஆரம்பிப்போம். நம்ம பையன் இங்க வந்திருக்கான். கூட்டி வந்திருக்கேன். டேய் ரகு பையல வாடா, இங்க வா. என் பையன் நீ சாமியாரா போறேன்னு மச்சான் நீ விடு. இவன் தான் என் சகன பாடி. அண்ணே, என் தங்கச்சி மாப்பிளை விடு. அண்ணே நான் லேட்ல விட. நிறுத்து நிறுத்து. என் பையனை என் பையனை என் கண் முன்னால யாரும் சொல்லக்கூடாது. விடு விடு விடு. ஏண்டா ஏண்டா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? குடும்பத்து பேரையெல்லாம் கெடுக்கறீங்க. பாவி பயலுகளா, நீ செஞ்சது தப்புதானடா? மச்சா, எங்க மாமா யாருக்கு மனசால கூட கெடுதல் நினைச்சதில்லை. அந்த குடும்பத்துல பிறந்த பையன் எனக்கு நல்லது செஞ்ச உன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டானு. மச்சா, நிஜமாவே நாமெல்லாம் சொந்தக்காரரா போய் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. அந்த பையனை மாத்திரம் கொஞ்சம் தயவு செய்து கேளு. இந்த பொண்ண ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துவாங்க, அது போதும்.
அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா கொடுத்தா நடத்துவியா? நடத்துவேன். உனக்கு நான் அவர் எது சொன்னாலும் எழுத்து பேசாம அடங்கி உடங்கி பதிவு குடும்பம் நடத்தும்.